கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மரணத்துடைய நேரம் வந்தால், இந்த மரணம் ஒருவனை சந்தித்தால், அவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சக்ராத்துல் மௌத், ஓ சக்ரத்துல் மௌத், மரணத்துடைய மயக்கமான நிலை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நிலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்துவான். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த இறுதி நிலையை பார்த்ததற்கு பிறகு வேறு யாருக்கு இது வந்தால் என்ன, இது யாருக்கு இது ஏற்பட்டால் பரவாயில்லை என்ற ஒரு எண்ணம் என்னுடைய உள்ளத்திலே ஏற்பட்டது என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்லுகிறான். அல்லாஹ் கூறுகின்றான், தொண்டை குழியை உயிர் அடைக்கும் பொழுது, வஅன்தும் ஹைனைதின் தன்புரூன் வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாகின் லா துபஸிரூன். நீங்கள் அந்த நிலையிலே அவனை பார்த்து கொண்டிருப்பீர்கள், அந்த நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள், ஆனால் நானோ உங்களை விட மிக அருகாமையிலே நான் இருக்கின்றேன், ஆனால் உங்களால் அதை பார்க்க இயலாது. ஃபலவுலா இது குன்தும் கைர மதீனின் தர்ஜிஊனஹா இன் குன்தும் சாதிகீன். அல்லாஹ் சவால் விடுகின்றான், அந்த நிலையிலே நீங்கள் இருக்கின்றீர்களே, அந்த நிலையிலே நான் அவன் உயிரை கைப்பற்றுவதற்காக ஏவி இருக்கின்றேன், நீங்கள் உங்களுக்கு சக்தி இருந்தால், ஆற்றல் இருந்தால் அந்த உயிரை மீண்டும் அதற்குள் நீங்கள் செலுத்தி பாருங்கள், அதை நீங்கள் திருப்பி பாருங்கள், நான் எடுத்த அந்த உயிரை நீங்கள் மறுபடியும் அந்த கூட்டிற்கு அந்த உடம்பிற்குள் விட்டு பாருங்கள், தெரிஞ்சும் சாதிப்பேன், நீங்கள் ஆற்றல் இருக்கிறது என்று கூறுவதில் உண்மையாளர்கள் என்றால் அதை செய்து பாருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மரணத்துடைய நிலைமை வந்தால் இந்த உலகத்தை விட்டு அவன் கடைசியாக பார்வையை பார்த்து பிரிய வேண்டும், அதற்கு பிறகு அவனால் இந்த உலகத்தை பார்க்க இயலாது, அதுதான் அவனுடைய கடைசி பார்வை. அல்லாஹுடைய தூதர் அந்த பார்வையை பற்றி தான் சொன்னார்கள், யாருடைய உயிர் கைப்பற்றப்படுமோ அந்த அந்த உயிர் செல்லக்கூடிய பாதையை நோக்கி அவனுடைய பார்வை உயர்த்தப்படும், அந்த உயிரை அவன் பார்ப்பான், சென்று கொண்டிருக்கும் பாதையை பார்ப்பான், அதுதான் ஒரு மனிதன் இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய கடைசி பார்வை. உறவினர்களை, தாயை, மனைவியை, குழந்தைகளை, செல்வத்தை, இந்த உலகத்தை அவன் பார்க்கக்கூடிய கடைசி பார்வை. அதற்கு பிறகு அவன் அல்லாஹ்வை எத்துணை முறை அழைத்தாலும் சரி, மீண்டும் அவன் இந்த பூமிக்கு வருவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படாது, அவன் கொண்டு செல்லப்படுவான். அவனுக்கும் இந்த பூமிக்கும் இடையிலே ஒரு திரை போடப்படும், அவனுக்கும் மறுமை நாளுக்கும் இடையிலே கபருடைய வாழ்க்கை அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பூமிக்கு திரும்பி வர இயலாது, அவர்கள் யாராக இருந்தாலும் சரி.